அசிங்கமா இருக்குன்னு இதை எப்படின்னா கொண்டு போக முடியும். அம்மா பேக்லாம் நல்லா
வதம் சொல்றா. உனக்கு இருக்கிற அறிவு அந்த எருமைக்கு எங்கட்டி இருக்கு? நல்ல உள்ள அந்த ஒரு பிள்ளைய பெத்ததே எனக்கு கோடி புண்ணியத்துக்கு சமமா இருக்கே. நம்ம பெத்த மக இந்த வயசுல எம்புட்டு அக்கறையா அறிவா இருக்கா? எரும மாடு, என்னைய வம்பிழுக்கணும்னு இந்த பேக ஸ்கூலுக்கு கொண்டு போக சொல்லுது. அம்மா, எனக்கு எல்லாம் பேக் வேணாமா? என் பேக்ல ஜிப் கூட அந்து போகல, லேசா ஓரத்துல கிழிஞ்சு மட்டும் இருக்கு. அதை தக்கிய கடையில கொடுத்து தச்சு தங்கம்மா, நான் அதையே கொண்டு போய்க்கிறேன். சரிடி சரிடி, என் தங்கம், அம்மாவும் பைய பாக்குறேன், ரொம்ப பிஞ்சு போய் இருந்துச்சு, தைக்க முடியாதுன்னா புதுசு வாங்கிக்கிறோம், சரியாம்மா? சரிம்மா, ஆனா நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்கம்மா, நான் அட்ஜஸ்ட் பண்ணி கூட கொண்டு போய்க்கிருவேன். குடும்ப கஷ்டத்தையும் தாய் தாப்பன் படுற வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளை இம்புட்டு அறிவா பேசிக்கிட்டு இருக்க, அதை பார்த்து நீ சீனு போறனா சொல்லிட்டு இருக்க நீ. நல்லா தான் இருக்கு, அம்மா துவைச்சு போட்டா நல்லா பளபளன்னு வந்துரும். அம்மாவோட கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக
வாய தரந்த சாவடிச்சிருவேன். கொஞ்சமாவது வயசுல பெரியவனே என்ன மதிக்கறியா? ஓ இஷ்டத்துக்கு என்ன மாட்டி கொடுத்துட்டு இருக்க? அம்மாவாத நம்பி ஆடிட்டு இருக்க. இனிமே இந்த விஷயத்துல தலை இட்டேன். மவளை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தூரப்போ. யாருகிட்ட நிம்மிடி. எனக்கும் அப்படிதானே இருந்திருக்கும். நம்ம கிட்ட சொல்லுவேன். சொல்லிக்கோ. எப்படி சிரிப்பா? அப்படிதானே சிரிப்பா? ஆளும் குடுமியும் ட்ரெஸ்ஸும் காலும் கையும் கரப்பா முச்சிக்கு கை கால் முளைச்சது மாதிரி இருந்துகிட்டு என்னையே போட்டு கொடுக்குறேன்.